வெல்கம் பேக் டு மை சேனல் ஏ டு இசட் சமையல் அண்ட் டிப்ஸ். நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பெட்ரூம்க்கு கிச்சனுக்குலாம் வந்து ஹை கிளாஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து டிசைன் சூஸ் பண்ணலாம், அதை எப்படி வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்க த்ரூ அவுட் டே இருந்தால் புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிச்சனுக்கு வந்து உட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த உட் ஒர்க்கில் அந்த ரேக்கில் வந்து உள்ளே வைக்கிற ஸ்டாண்ட், அதாவது பிளேட் ஸ்டாண்ட், ஸ்பூன் ஸ்டாண்ட்லாம் வந்து ஃபிக்ஸடாக வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வந்து அந்த ஸ்டாண்ட்லாம் இப்போ வெளியில் எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரியே வெளியில் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு நீங்கள் வேணுங்கிறப்ப வெளியில் எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கிளாஸி ஹை கிளாஸி சூஸ் பண்ணும்போது கூடுமான வரைக்கும் கிச்சனுக்கு வந்து இந்த ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா வந்து அழுக்கு படிஞ்சாலும் வெளியில் தெரியவே தெரியாது. ஆனால் பிளெயின் கிளாஸி சூஸ் பண்ணிங்கன்னா அழுக்கு அப்படியே தெரியும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன். பேக்கிங் சோடானா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். இது கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் இருக்க சோப் பவுடர், ஏதோ ஒரு சோப் பவுடரை போட்டுக்கோங்க. அது கூடவே நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ஆப்ப சோடா 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுக்கோங்க. போட்டு வந்து நல்லா வந்து அதை கலக்கி விடுங்க. அந்த சோப் பவுடரும் ஆப்ப சோடாவும் நல்லா வந்து தண்ணியில் கரையணும், அது வரைக்கும் வந்து கரைச்சி விடுங்க. கூடவே வந்து ஸ்க்ரப்பர் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இந்த சோப் பவுடர் வாட்டரை அதில் வந்து ஊற்றிக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். ஸ்க்ரப்பர் மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு வேஸ்ட்டு கிளாத்து இல்லை பழைய டூத் ப்ரஷ்ஷு அது கூட வச்சு நீங்கள் வந்து இதை க்ளீன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லிக்விடை இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது வந்து எங்கே அப்படின்னா, நம்ம கிச்சனில் இருக்க சிங்குக்கு பக்கத்தில் உள்ள டோரு, அதனால அந்த தண்ணி பட்டு பட்டு இப்படி அழுக்காக இருக்குது. இங்கே வந்து ஜஸ்ட் அதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரப்பர் டூத் ப்ரஷ் ஏதாவது வச்சு அதை அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விடுங்க. தேய்க்கும் போதே வந்து அந்த அழுக்கு போகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ உப்பு படிஞ்ச கரை கூட இது நல்லா அழுக்கு போயிடும். இது வந்து நீங்கள் கிச்சனுக்கு அந்த உட் ஒர்க்கில் வந்து ஹை கிளாஸி சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் வச்ச மாதிரி டிசைன் வச்ச மாதிரி சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அழுக்கு படிஞ்சிருக்கிறது வந்து வெளியில் வந்து தெரியவே தெரியாது. இதுவே பிளெயின் கிளாஸி போட்டிங்கன்னா அழுக்கு படிஞ்சிருக்கிறது அப்படியே தெரியும். ஸோ இது வந்து உள்ளே வந்து ஒயிட் சர்ஃபேஸு, நீங்கள் கண்டிப்பாக உள்ள ஒயிட் சர்ஃபேஸ் தான் போட்டிருப்பீங்க. அதை வந்து என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஈர இல்லாத துணியை வச்சு அந்த அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்துக்கோங்க. அழுக்கெல்லாம் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், வெளியில் ஹை கிளாஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி வச்சு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் இருந்தால் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. அப்படியே வந்து மேலே தொடச்சி எடுத்துருங்க. இதுக்கு வந்து ஸ்க்ரப்பர்லாம் போட தேவையில்லை, ஹேண்டிலுக்கு மட்டும் ஸ்க்ரப்பர் போடுங்க. ஏன்னா வந்து ஹேண்டிலில் வந்து அழுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து கிளாத்தில் தொடச்சா போகாது. ஸோ ஹேண்டிலுக்கு மட்டும் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி தொடச்சி விடுங்க. மித்தபடி ஹை கிளாஸ் உட் ஒர்க்கு சர்ஃபேஸ்க்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சாலே போதும், நல்லா வந்து க்ளீனாக ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உள்ளே இருக்க அந்த ஒயிட் சர்ஃபேஸு, ஒயிட் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு வந்து காஞ்ச துணி வச்சு தொடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த ஒயிட் கிளாத் வச்சு தொடச்சாலே உங்களுக்கு அழுக்கு வர்றது நல்லா தெரியும். எங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். தொடச்சி எடுத்தால் அந்த அழுக்கெல்லாம் அப்படியே வந்து நல்லா வந்து க்ளீன் ஆகிறது உங்களுக்கு நேரிலேயே தெரியும். ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை தொடச்சி எடுத்தால் போதும், ஒயிட் சர்ஃபேஸ்லாம் அப்படியே நல்லா வந்து புதுசு மாதிரி க்ளீனாக ஆயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளெயின் கிளாஸி. பிளெயின் கிளாஸி வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், அழுக்கு படிஞ்சால் உடனே தெரியும். இதை வந்து ஒரு ஈரலாத துணி வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அந்த சோப் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து பிளெயின் கிளாஸி சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், தொடச்சி ரெண்டு நாளில் திருப்பி வந்து அழுக்கான மாதிரி ஆயிரும். இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து கிச்சனில் இருக்கிற ஹை கிளாஸி போட்ட அந்த வார்ட்ரோப்ஸு, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி வந்து ஒயிட் சர்ஃபேஸ், எப்படி அழுக்கான ஒயிட் சர்ஃபேஸ் கூட நல்லா வந்து பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆயிரும். ஸோ ஹை கிளாஸி போட்டவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வந்து புதுசு மாதிரியே, ஃபஸ்ட் நம்ம எப்படி புதுசு போட்டோமோ அதே மாதிரியே இருக்கும். இது வந்து பிளெயின் கிளாஸி, இதுவும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம் ஹை கிளாஸி போட்டதெல்லாம். ஸோ இது பாருங்கள், இது வந்து ஹை கிளாஸி சர்ஃபேஸ் தான். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் போட்டதுலேருந்தே மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா த்ரூ அவுட் த இயர் பார்த்தீங்கன்னா அந்த ஹை கிளாஸி சர்ஃபேஸ்லாம் கிச்சனாக இருக்கட்டும் பெட்ரூமாக இருக்கட்டும் எல்லாம் வந்து புதுசு மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து லைஃப் லாங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஏ டு இசட் சமையல் அண்ட் டிப்ஸ்.